வணக்கம், வெல்கம் டு ரேயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரேயாஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் இது செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் சோம்பு எடுத்துகிட்ருக்கேன். இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய்க்கு 3 கிராம்பு, ஒரு பட்டை, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கோங்க. இதை நம்ம வறுத்து நல்லா இப்படி பொடியாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம அரிசியை வந்து ஒரு 75% வேக விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை சூடு பண்ணி அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இந்த நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் லைம் ஜூஸ் நம்ம போட்டுக்கிறோம், 2 டேபிள்ஸ்பூன். கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட்டு தான் போட்டுக்கணும், ஏன்னா நம்ம வடிகட்டிடுவோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் அரிசியை சேர்க்க போகிறீங்க. இப்போ ஸோ நல்லா கொதி வந்தப்புறம் அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். இந்த அரிசியை நீங்கள் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது சோக் பண்ணி வச்சுருக்கணும். இதில் பிரியாணி மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணது. ஸோ ஹை ஃப்ளேமில் இது நல்லா வெந்த உடனேயும் உடனே நம்ம அதை வடிகட்டிடணும். ஸோ இப்போ இன்னொரு பேனில் நம்ம தம் பிரியாணி பண்ணுற அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு இதில் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கிறோம். 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்ருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆனியன் தான் சேர்த்துக்கிறோம். ஒரு அரை ஆனியனை நான் நீள நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கினவனையும் இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். போனதுக்கு அப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே இதில் நான் ரெட் சில்லியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், பட் ரெட் சில்லி பேஸ்ட் போட்டால் இந்த தம் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நான் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் இதில் நறுக்கி வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆனியன். இப்போ 2 ஆனியனை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நிறைய சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த ஆனியன் நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ இப்போ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. நறுக்கி வச்சுருக்கிற இந்த புதினா இலையையும் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு அப்பப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் சேர்க்க போகிறோம் நம்ம. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து போடுற சாதத்தை விட அந்த சிக்கன் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 300 கிராம் அரிசிக்கு ஒரு 500 கிராம் சிக்கன் போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கனையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்த உடனேயும் இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே குக் ஆகிட்டுருக்கட்டும். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு. ஆனப்புறம் இப்போ மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். இதை நல்லா நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ மூடியை திறந்து
இப்போ பார்த்தீங்கன்னா 15 minutes ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு அதை நல்லா கொதிக்க விடுறேன். திருப்பியும் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் இதில் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய லெமனை நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ வேக வச்ச இந்த அரிசியை போட்டுக்கிறோம். இது 75% ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் பொறுமையாக தான் கலரணும், ஏன்னா அரிசி ஏற்கனவே வெந்த அரிசின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக கலந்துக்கிட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக நீங்கள் குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை நான் லோ பண்ணியாச்சு. லோ பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் இதே மாதிரி குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது கிரேவி கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, அது எக்ஸ்ட்ரா சுவையை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.